எதிர்கட்சியாக தான் அமர முடியும் என்று சொல்ற அளவுக்கு சீனியர் லீடர்கள் எல்லாம் பேசுற நிலைக்கு வந்து விட்டதே சார் காங்கிரஸ். இதை எப்படி பார்க்க முடியும்? புதுப்பிக்க கூடிய இடம்னா இந்த மாதிரி சீனியர் லீடர்கள் மன வருந்துற அளவுக்கு கட்சியே அந்த நிலைக்கு போயிருக்கு. கபில் சிபல் ஒரு ட்வீட் போடுறாரு, திரு ராகுல் காந்திக்கு பதிலளிக்கிறாரு, இவங்க எல்லாம் பாஜகவோட நெருங்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை திரு ராகுல் காந்தி வைத்தாருன்னு சொல்லி கபில் சிபல் முதல்ல ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்டுக்கு எல்லாம் என்ன பதில் சார்? இதுதான் அந்த பேன பெருமாளாக்குற வேலைன்னு பேரு. ராகுல் காந்தி அவர்கள் உங்களை வந்து பாஜகவோடு சேர்த்து இருக்கிறார் என்று சொல்லிவிட்டார் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியில. அதை வந்து பிளான் பண்ணது யாரு? அங்கேதான் வந்து நீங்க வந்து இந்த பாஜகவினுடைய சதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நடவடிக்கைகளும் காங்கிரஸ் அதற்கான வழிய இவங்களே ரூட் போட்டு காங்கிரஸே நீங்களே கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி தானே தெரிய வருது வெளி தோற்றத்துல. ஏங்க நீங்க சொல்ற வார்த்தை எவ்வளவு தப்பான வார்த்தை பாருங்க. காங்கிரஸே இல்லாத பாரதம்னு ஒரு ஒரு தலைவர் பேசினார்னா அந்த தலைவர் இந்திய அரசியலில் இருக்க முடியுமா? இருக்க கூடுமா? காங்கிரஸ் கட்சியில வந்து வலுவான தலைமை இருக்கின்ற போது தலைமையே இல்லையே என்ற கேள்வியை கேட்பதன் மூலம் தலைமை இல்லை என்ற தோற்றத்தை ஏற்படுத்த முயல்வது. அதுக்கு இடைக்கால தலைவர்னு தான சொல்லி அறிவிப்பே வருது. உங்களுடைய செய்தி தொடர்பாளர் மூலமா வர்றதான் நாங்க வந்து விவாதிக்கிறோம், அதை கேள்வியா கேக்குறோம் சார் உங்ககிட்ட. இடைக்கால தலைவர் வந்து அமித்ஷா இருக்கும்போது நட்டாவை செயல் தலைவர்னு சொல்லியா? நீங்க வந்து கட்சியை வந்து எப்படி நடத்த வேண்டும் என்பதை கட்சிக்குள்ள இருக்கணும், நாட்டை எப்படி நடத்தணும்னு கேளுங்க. ஒரு கண்ட்ரினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கணும்னு கேட்கறதுக்கு இல்லாம ஒரு கட்சியை பத்தியே பேசிக்கொண்டிருந்தேன். அர்த்தம் ஊடகங்கள் வந்து இன்னைக்கு வந்து நியாயமாக செயல்படவில்லை. ஊடகங்கள் வந்து பாஜகவினுடைய கைப்பாவையாக கருவியாக செயல்படுகிறது. காங்கிரஸ்ல கூட ஒரு பிரிவு வந்து செகுலரிசம் பேசுறாங்க, ஒரு ஒரு பிரிவு இந்துத்துவாவும் பேசுறாங்கல்ல, அதுவும் நடந்துட்டு இருக்கு காங்கிரஸ்லயும். சோ பாஜக எடுக்கிற மதவாதம் காங்கிரசினுடைய மதவாதம் வேற வேறையா? அது ஒண்ணே கிடையாதா ரெண்டுமே? தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து கொண்டிருப்பதாக உங்களால் உணர முடியவில்லையா சார்? தினந்தோறும் தமிழ்நாட்டில் ஒரு தலைப்பு செய்தியாக பாஜக வந்துட்டு இருக்குல்ல. எங்க ஊர்ல திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆளை பார்த்து ஏமாறாதே ஊதுகா மாலையும். நிறைய தலைவர்கள் திரு ரஜினிகாந்த் வருகைக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ரஜினிகாந்துடன் கூட அலைன்ஸ் வைக்க வாய்ப்பு இருக்கு காங்கிரஸ் அப்படின்னு ஒரு ஏசியம் போயிட்டு இருக்கே சார். காங்கிரஸ் கட்சியில வந்து நாங்க என்ன செய்யலாம் அப்படிங்கறத தினசரி வாதிக்கிற எனக்கு கூட தெரியாத தகவல் மாதேஷுக்கு தெரியுதுங்கிறதான் பெரிய பெரிய ஆச்சரியம். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு பீட்டர் அல்போன்ஸ் சார். வணக்கம் சார். சார், இந்தியாவின் மிகப்பெரிய கட்சியான, அதாவது ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சியான காங்கிரஸ் கட்சியின் பயணம் தற்பொழுது எப்படி போய்கொண்டிருக்கிறது? காங்கிரஸ் கட்சியில் நிறைய சலசலப்புகள் வந்துட்டு இருக்கிறது, என்னதான் பிரச்சனை சார் காங்கிரஸ் கட்சிக்குள்? இந்திய அரசியலில ஒரு நீண்ட காலம் பயணிக்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கத்திற்கு நடக்கக்கூடியவைகள் தான் காங்கிரஸ் கட்சிக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 70 ஆண்டுகளாக இந்திய அரசினுடைய ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருந்து பல்வேறு பொருளாதார சமூக அரசியல் மாற்றங்களுக்கு காரணமான காங்கிரஸ் கட்சி இன்று அரசியல் களத்தில தன்னை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதைக்கு வந்து களத்திலே வந்து ஒரு புதிய யதார்த்தம், அதை காங்கிரஸ் கட்சி எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இந்த வலதுசாரி மதவாத அரசியல் என்பது 120 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி அதனை எதிர்கொண்டு வந்தாலும் கூட இன்று அந்த மதவாத அரசியல் ஒரு மிகப்பெரிய வலுவான அரசியல் ஏற்பாட்டை செய்து மக்கள் மத்தியிலே அந்த மாற்றத்திற்கான சூழ்நிலைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்பதை காங்கிரஸ் கட்சி இன்று முதலிலே புரிந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து பாஜகவோ அல்லது மதவாத அரசியலோ இல்லை வலதுசாரி சித்தாந்தமோ எந்த வகையிலும் ஒரு ஒரு டெம்பரரி ஃபினாமினன், அது வந்து அபரேஷன் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு அதை காங்கிரஸ் இனிமேல் பார்க்கக்கூடாது. அது வந்து இன்னைக்கு வந்து ராஜ்யசபாவில் வந்து 3/2 மெஜாரிட்டி இருக்கிறது, லோக்சபாவில் 3/2 மெஜாரிட்டி இருக்கிறது, இந்தியாவிலே பெரும்பான்மையான மாநிலங்களிலே ஆட்சியை பிடித்திருக்கிறது, பல இடங்களிலே காங்கிரஸ் கட்சியிடமிருந்து ஆட்சியை சாமபேத தான தண்டம் என்கிற முறைகளிலே ஜனநாயகத்திற்கு விரோதமான முறைகளிலே தட்டி பறித்திருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக புதிய யதார்த்தம் என்னவென்று சொன்னால், இந்த
ஆர்டிகிள் 370 காஷ்மீர்ல இருந்த அந்த 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 மாற்றங்கள், அதற்கு பிறகு ராமர் கோவில் சம்பந்தப்பட்ட பாபர் மசூதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதற்கு கிடைத்திருக்கிற அரசியல் ரீதியான மக்கள் மத்தியிலே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை, இதெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். ஆகவே இதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற கட்டத்துல தான் காங்கிரஸ் கட்சி இன்று தன்னைத்தானே மீண்டும் புதுப்பித்துக் கொண்டு களத்திலே இருக்கிற இந்த புதிய அணுகுமுறையோடு வந்திருக்கிற எதிரியை சந்திப்பதற்கு தன்னை தயார் செய்ய வேண்டிய சூழ்நிலையிலே காங்கிரஸ் கட்சி இருக்கிறது என்பதுதான் உண்மை. நிச்சயமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் காங்கிரஸ் கட்சிக்கு இப்படிப்பட்ட நெருக்கடிகள் ஏற்படுகின்ற போது காலத்திற்கும் தேவைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொண்டு புதிய யுக்திகளோடு புதிய அணுகுமுறைகளோடு புதிய வேகத்தோடு எதிரியை சந்திக்கின்ற அந்த நிகழ்ச்சியிலே காங்கிரஸ் கட்சி பலமுறை சந்தித்திருக்கிறது. இந்த முறையும் அந்த எதிரியை எதிர்கொள்ளும் புதிய சித்தாந்தங்களோடு புதிய அணுகுமுறைகளோடு அதில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும். சார், புதுப்பிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில சீனியர் லீடர்கள் எல்லாம் தலைவருக்கு கடிதம் எழுதக்கூடிய சூழ்நிலையில், அதே போல நாம இதே மாதிரி இந்த சூழ்நிலையில உட்கட்சி தேர்தல் எல்லாம் நடத்தாம போனா 50 ஆண்டுகளுக்கு இன்னமும் எதிர்கட்சியாக தான் அமர முடியும் என்று சொல்ற அளவுக்கு சீனியர் லீடர்கள் எல்லாம் பேசுற நிலைக்கு வந்து விட்டதே சார் காங்கிரஸ். இதை எப்படி பார்க்க முடியும்? புதுப்பிக்கக்கூடிய இடம்னா இந்த மாதிரி சீனியர் லீடர்கள் மன வருந்துற அளவுக்கு கட்சியே அந்த நிலைக்கு போயிருக்கிறது. இல்ல, நீங்க அதை ஏன் மன வருத்தப்படுகிற நிலைக்குன்னு நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. கட்சியின் மீது உள்ள கரிசனம் காரணமாகவும் இருக்கலாம், கட்சியின் மீது உள்ள ஆதங்கம் காரணமாகவும் இருக்கலாம். இது வந்து கடந்த காலங்களிலே நடக்காத ஒன்றும் இல்ல. அதாவது இன்றைக்கு வந்து ஜனநாயகத்தினுடைய புதிய அடையாளங்களாக பாஜக சில மாநில கட்சிகள் உருவாகி வந்திருக்கின்றன. பல மாநில கட்சிகளிலே வந்து உட்கட்சி ஜனநாயகம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் சுற்றி இருந்து பார்க்க வேண்டும். முதலில் காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டிற்கான ஜனநாயகத்தை வடிவமைக்கப்படுகின்ற போது ஜனநாயகம் காங்கிரஸ் கட்சி அணுகுமுறையில் தான் ஜனநாயகமே இருந்தது. அந்த காலத்திலே வந்து காந்தியடிகளுக்கு நேரு கடிதம் எழுதியிருக்கிறார், நேருவுக்கு பட்டேல் கடிதம் எழுதியிருக்கிறார், சுபாஷ் சந்திர போஸ் போன்ற தலைவர்கள் காந்தியடிகள் மீது வருத்தப்பட்டு பல கடிதங்களை எழுதியிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்க ஒரு சாரார் ஒரு சில நிலைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் அதையே ஒரு கடிதமாக தயாரித்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இது வந்து ஒன்று இதுவரை நடக்காத ஆச்சரியம் ஒன்றுமில்லை. அப்படித்தான் கட்சிகள் நடந்து வந்தது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குள்ளே நடந்திருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குள்ளே கூட ஒரு சித்தாந்தத்திலே வந்து ஒரு உடன்பாடு ஏற்படவில்லை என்று சொன்னால் அவர்கள் வந்து அவருடைய பொலிட் பியூரோவை வாதிப்பார்கள். அதற்கு பிறகு கடிதம் கூட எழுதியிருக்கிறார்கள். இப்ப நீங்க கேரளாவில் அச்சுதமேனனை பாத்தீங்கன்னா அவருக்கும் பினராயி விஜயன் போன்றவர்களுக்கெல்லாம் வருகின்ற போது கடிதம் எழுதுவது ஒன்றும் தவறான முறை அல்ல. அது ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் முறை. நீங்க பாஜகவில் இன்னைக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அங்கே வந்து ஒரு யஸ்வந்த் சின்ஹா இருக்கிறார், மூத்த பொருளாதார விற்பனர். அவர் வந்து மாறுபட்டார் என்று சொன்னால் அவரது கட்சியிலே இருக்க முடியாது. அருண் சோரி இருந்தார், ஒரு மிகப்பெரிய நிர்வாகி என்று பெயர் வாங்கினவர். அவளுக்கு எல்லாம் என்ன ஆனது? அதாவது திரு மோடி அவர்களோடு கருத்தியல் ரீதியாக மாறுபட்டிருக்கிறார் என்பது மட்டுமல்ல, அந்த இடத்திற்கு வர தகுதி உள்ளவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டாலே அந்த கட்சியிலே வந்து அவமானப்படுத்தப்படுவதுதான் ஒரே வழி. இன்னைக்கு லால்கிருஷ்ணன் அத்வானிக்கு என்ன ஆனது? ஒரு மிகப்பெரிய தத்துவ புருஷர் என்றெல்லாம் கொண்டாடப்பட்டவர் இன்னைக்கு பாஜக ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கு வருவதற்காக ஒரு மிகப்பெரிய கான்செப்ட், பொலிட்டிக்கல் கான்செப்ட், இந்த பாபர் மசூதி என்ற அந்த புதிய வடிவத்தை அமைத்து அதை வந்து ஒரு அரசியல் சித்தாந்தமாக மாற்றி அந்த இடத்திலே வந்து ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதை ஒரு பெரிய அரசியல் இயக்கமாக உருவாக்கி அது நடத்தினவர். அவருக்கு கடைசியில் என்ன ஆனது? ஆகவே அதை போல காங்கிரஸ் கட்சி நடத்த முடியாது. ஆகவே காங்கிரஸ் கட்சியில இந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தில் தான் அவர்கள் சொன்னதாகத்தான் அன்னை சோனியா காந்தி அவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் எழுதிய கடிதத்தையே 7 மணி நேரம் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய செயற்குழுவிலே விவாதிக்கிறது. இதை போல ஒரு சூழ்நிலை வந்து பாஜகவில் நடக்குமா? ஜனநாயகம் என்பது அப்படித்தான் இருக்கும். இல்ல, விவாதிக்கக்கூடிய விஷயம் வெளியே வரைக்கும் வருது பாருங்க சார். அதாவது கபில் சிங்கில் ஒரு ட்வீட் போடுறாரு, திரு ராகுல் காந்திக்கு பதில் அளிக்கிறாரு, இவங்க எல்லாம் பாஜகவோட நெருங்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை திரு ராகுல் காந்தி வைத்தாருன்னு சொல்லி கபில் சிங்கில் முதல்ல ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்டுக்கெல்லாம் என்ன பதில் சார்? இதுதான் அந்த பேனை பெருமாளாக்குற வேலைன்னு பேரு. அதாவது இந்த ஊடகங்களுக்கு இன்னைக்கு பாருங்க, நீங்க என்ன டிஸ்கஷன் வச்சிருக்கீங்க பாருங்க. இன்னைக்கு வந்து தேசத்தினுடைய பொருளாதார வீழ்ச்சி 24% கீழே போயிருக்கு. இன்னைக்கு வந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய கொரோனா தொற்றினுடைய மையமாக இந்தியா மாறி இருக்கிறது. இன்னைக்கு வந்து 1000 கிலோமீட்டர் வந்து திபெத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் வைத்துக் கொண்டு ஊடகங்களை எதை தேடி பிடிக்கின்றன? ஊடகங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட அசைன்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. அதாவது மக்களுடைய பொதுவாதத்தை திசை திருப்புங்கள். இது ஒரு கட்சிக்குள்ள வந்து ஒரு ட்வீட் வந்து போட்ட உடனே ஒரு கட்சியினுடைய தலைவர் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க. ராகுல் காந்தி ஒரு மூத்த தலைவருடைய மனம் வருந்தி இருக்கிறது என்று தெரிந்து கொண்ட உடனே அவருக்கு தொலைபேசியில கூட தொடர்பு கொடுக்கிறார். இதை வந்து இதை
இதை வந்து எந்த ஊடகம் வெளியிட்டதுன்னு பாருங்க. அதாவது திரு ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றார், நான் வந்து அப்படி பேசவே இல்லையே. ஆனால் ஊடகங்கள் அதுக்குள்ள நேஷனல் மீடியா வந்து எல்லாம் வந்து பிளாஷ் நியூஸ் போட்டாச்சு. திரு ராகுல் காந்தி அவர்கள் உங்களை வந்து பாஜகவோடு சேர்ந்து இருக்கிறார் என்று சொல்லிவிட்டார் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியில. அதை வந்து பிளான் பண்ணது யாரு? அங்கேதான் வந்து நீங்க வந்து இந்த பாஜகவினுடைய சதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதை வந்து கட்சியினுடைய தலைவர் வந்து அதை தனக்கு விடப்பட்ட ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டாமல் உடனடியாக திரு கபில் சிபலையே தொலைபேசியில தொடர்பு கொண்டு நான் அப்படி போடல, ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அப்படின்னு சொல்றார். உடனே இவர் என்ன செய்யறாரு பாருங்க, நான் உடனே அந்த ட்வீட்டை வாபஸ் வாங்கி கொடுப்பேன். எப்பொழுது ராகுல் காந்தி அவர்கள் போடவில்லை அதுக்கு பிறகுதான் வந்து இந்த சதியினுடைய ஆழம் தெரிகிறது. ஆகவே இந்த கடிதங்களிலே சொல்லப்படாத செய்திகள், அந்த ஒர்க்கிங் கமிட்டியிலே வாதிக்கப்படாத சொல்லப்படாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லப்பட்டதாக எழுதப்பட்டதாக ஊடகங்களிலே சொல்லி அதற்கு வந்து ஒரு 5 நாள் வாதம். இந்த சுஷாந்த் சிங் மர்டர் கொலை ஒரு திரைப்பட நடிகைக்கும் ஒரு நடிகருக்கும் உள்ள காதல் வாரம் சம்பந்தப்பட்டதை வந்து எத்தனை நாளையா தொலைக்காட்சியில வாதிப்பீங்க? தேசத்துல வர பிரச்சனைகளே இல்லையா? ஆகவே இது வந்து பாஜகவினுடைய கையில் இருக்கிற லேப்டாப் மீடியா, அவர்கள் வந்து இதை தேசம் முழுவதும் ஏற்பாடு செய்து இதற்கான வந்து ஆட்களை தயார் செய்து இதை போன்ற வாதங்களை பொதுமக்கள் மத்தியிலே வைத்துக் கொண்டே இருங்கள். நீங்க இப்படி வைத்துக் கொண்டால்தான் மக்கள் வந்து உண்மையான விஷயங்களை பற்றி பேச மாட்டாங்க அப்படின்னு விளைவுதான் இதெல்லாம் சார். ஒரு ஏதேனும் ஒரு பூசல் இல்லாம அது செய்தி வடிவுல வெளியே வராது சார். அதாவது அமித்ஷா ஏற்கனவே சொன்னது வந்து காங்கிரஸ் இல்லாத ஒரு பாரதத்தை நாங்க கொண்டு வர போறோம், அதற்கான முன்னெடுப்புகளை பாஜக செய்யுது அப்படின்னா ஒவ்வொரு நடவடிக்கைகளும் காங்கிரஸ் அதற்கான வழியே இவங்களே ரூட் போட்டு காங்கிரஸே நீங்களே கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி தானே தெரிய வருது வெளி தோற்றத்துல. ஏங்க நீங்க சொல்ற வார்த்தையே எவ்வளவு தப்பான வார்த்தை பாருங்க. காங்கிரஸே இல்லாத பாரதம்னு ஒரு ஒரு தலைவர் பேசினாருன்னா அந்த தலைவர் இந்திய அரசியலில் இருக்க முடியுமா? இருக்க கூடுமா? காங்கிரஸ் என்ன தீவிரவாத கட்சியா? காங்கிரஸே இல்லாத பாரதம், கம்யூனிஸ்டுகளே இல்லாத இந்தியா, கழகங்களே இல்லாத தமிழகம், இப்படி வந்து ஒரு கட்சி பேசுமென்றால் அந்த கட்சியினுடைய மனநிலையை பற்றி நீங்க வாதிங்க. அந்த கட்சி என்ன மனநிலையில இருக்கிறது? இந்திய அரசியலிலே வேற ஜனநாயகத்துல கட்சிகளே இருக்க கூடாதுன்னு நினைக்குது. அதாவது வெற்றி பெற வைக்க மாட்டோம்னு சொல்றாங்க சார். வெற்றி பெற வைக்க மாட்டோம் இந்த இடத்துல. நீங்க கொடுக்க வழக்கத்தை நான் ஏத்துக்க மாட்டேன். காங்கிரஸ் முக்து பாரத்னு உங்களுக்கு இந்தி தெரியும்னு நினைக்கிறேன் நான். காங்கிரஸே இல்லாத, காங்கிரஸை தோற்கடிக்கணும் ஐடியாலஜிக்கல், அது வேற விஷயம். ஆனா இந்த கட்சியை இல்லாமல் நாங்க பண்ணுவோம், கம்யூனிஸ்டுகளே இல்லாம பண்ணுவோம், கழகங்களே இல்லாம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா இந்த நாட்டுல வந்து பாஜகவை தவிர வேற கட்சி இருக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில செயல்படுவதை பற்றி நீங்கள் ஊடகங்கள் வாதிக்காமல் உடனே காங்கிரஸை பார்த்து கேள்வி கேட்பதுதான் பாஜகவினுடைய தந்திரம்னு நான் சொல்றேன். சார் இந்த கேள்வியை நாங்க பாஜக தரப்பினர்கிட்ட நாங்க கண்டிப்பா கேட்டுட்டு இருக்கோம் தொடர்ந்து. ஆனா என்னுடைய கேள்வி ஒவ்வொரு மாநிலத்தையும் காங்கிரஸ் இழந்து கொண்டு வருவதாக அடுத்தடுத்து ஒரு ஒரு தோற்றங்கள் தெரியுதுல்ல சார். அது வந்து காங்கிரஸ் தொண்டர்களுக்கே என்ன நடந்துட்டு இருக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளார? ஒரு சரியான தலைமை, ஒரு கூட்டு தலைமை இல்லாத போயிடுச்சு. இங்க பிரச்சனை சிக்கல் எல்லாம் ராகுல் காந்தி வடிவுலதான் நடந்துட்டு இருக்கு. ராகுல் காந்தி தான் கட்சிக்குள்ள பிரச்சனையே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு தோற்றம் வெளியே உருவாக்கிட்டே இருக்காங்களே சார். உண்மையில ராகுல் காந்தி தான் பிரச்சனையா? அதைத்தான் சொல்றேன். இதை போன்ற செய்திகளை வந்து கேள்விகள் மூலமாக பரப்புவது, காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களை வந்து நம்பிக்கை இழக்க செய்வது, காங்கிரஸ் கட்சியில வந்து வலுவான தலைமை இருக்கின்ற போது தலைமையே இல்லையே என்ற கேள்வியை கேட்பதன் மூலம் தலைமை இல்லை என்ற தோற்றத்தை ஏற்படுத்த முயல்வது, காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடு இன்னைக்கு வந்து இந்தியாவிலே இருக்கிற ஒரே எதிர்கட்சியினுடைய குரல் எந்த குரல் சொல்லுங்க? காங்கிரஸ் கட்சியினுடைய குரல் தான். இன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி நிரந்தர தலைவர் இல்ல சார், ஒரு நிரந்தர தலைவர் இல்ல காங்கிரஸ். உங்களுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரசிடென்ட் அண்ட் லீடர். நீங்க வந்து எங்களுக்கு லீடர், எங்களை வழிகாட்டுகிற தலைவர் எங்கள் அன்னை சோனியா காந்தி தான். அதுல எங்களுக்கு யாருக்கும் குழப்பம் கிடையாது. நீங்க சொன்னீங்களா அந்த 23 பேர் கடிதம் எழுதினார்கள் என்று, அவர்களுக்கு கூட அவர்களும் சேர்ந்துதான் அந்த தீர்மானம் போட்டிருக்கிறோம். சோனியா காந்தியினுடைய தலைமையின் மீதும் ராகுல் காந்தியினுடைய வழிகாட்டுதலின் மீதும் இந்த கட்சிக்கு வந்து முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. எங்கள் கட்சியை யார் வழிநடத்துவது என்பதை பற்றி காங்கிரஸ் கட்சி முடிவு செய்யும். ஆகவே காங்கிரஸ் கட்சிக்கு வந்து தலைவர்கள் இல்லை, அங்கே வந்து செயல்பாடுகளே இல்லை, ராகுல் காந்திக்கு ஒன்றுமே தெரியாது, ராகுல் காந்தி சொல்வதெல்லாம் தவறு, இதை வந்து பரப்புவதற்காகவே இப்பொழுது ஊடகங்கள் வந்து அதுக்கு இடைக்கால தலைவர்னு தான சொல்லி அறிவிப்பே வருது. உங்களுடைய செய்தி தொடர்பாளர் மூலமா வர்றதை தான் நாங்க வந்து விவாதிக்கிறோம், அதை கேள்வியா கேட்கிறோம் சார் உங்ககிட்ட. இடைக்கால தவறு வந்து அமித்ஷா இருக்கும் போது நட்டாவ செயல் தலைவர் அரசியல் கட்சியினுடைய சௌரியத்திற்கு எப்ப போட்டுக் கொள்ளுறோம்? அமித்ஷா தலைவரே இருக்கும்போது நட்டா எப்படி உள்ள வந்தாரு?
அந்த கட்சி நாங்க மட்டும் கேள்வி கேட்கல சார், 23 சீனியர் லீடர்ஸ் காங்கிரஸுக்காக உழைச்சவங்க, நீண்ட காலமா காங்கிரஸில் பயணித்துக் கொண்டிருப்பவர்கள், காந்தி நேரு குடும்பத்தின் அவங்களுடைய ஃபாலோவரா இருந்தவங்க, அவங்க கேக்குறாங்க ஒரு நிரந்தர தலைவர் நமக்கு வேணுமே அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினரே கேக்குறது தானே இது. அவர்கள் போட்ட தீர்மானத்தை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அந்த 23 பேரும் ஒர்க்கிங் கமிட்டில இருந்து போட்ட தீர்மானத்தை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அந்த தீர்மானத்துல வந்து நாங்க தான் சொல்லி இருக்கிறோமே, எங்களுக்கு வந்து அந்த 6 மாத கால அவகாசம், சோனியா காந்தி அவர்களை நாங்கள் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதாவது காங்கிரசுக்கு தான், எங்களுக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்களுக்கு தான் சோனியா காந்தி அவருடைய தலைமை தேவைப்படுகிறது, காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்களுக்கு தான் ராகுல் காந்தியுடைய வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. ஆகவே எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று எங்கள் கட்சியினுடைய நலனை கருதி அந்த 2 தலைவர்களும் இருந்து வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்க வந்து கட்சியை வந்து எப்படி நடத்த வேண்டும் என்பதை கட்சிக்குள்ள இருக்கணும், நாட்டை எப்படி நடத்தணும்னு கேளுங்க. ஒரு கண்ட்ரினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கணும்னு கேட்கறதுக்கு இல்லாம ஒரு கட்சியை பத்தியே பேசிக்கொண்டிருந்த அண்ணர் தான் இப்படி எல்லா கட்சிகளையும் அவநம்பிக்கை ஏற்படுத்தி சந்தேக விதைகளை விதைத்து நண்பர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டாக்கி இந்திய அரசியலில் இருக்கிற எல்லா கட்சிகளையும் அழிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய செயல்திட்டம் வடிவமைக்கப்பட்டு அந்த செயல்திட்டம் பல்வேறு ஊடகங்கள் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பதுதான் நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு. ஆகவே ஊடகங்கள் வந்து இன்னைக்கு வந்து நியாயமாக செயல்படவில்லை, ஊடகங்கள் வந்து பாஜகவினுடைய கைப்பாவையாக கருவியாக செயல்படுகிறது, எங்கள் மத்தியிலே வந்து அவநம்பிக்கையை விதைக்கிறது, ராகுல் காந்தியினுடைய திறமையின் மீதும் அர்ப்பணிப்பின் மீதும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இதுதான் ஊடகங்களுடைய பணி என்பதுதான் எங்களுடைய வாதம் சார். நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க மதவாத அரசியல் மதவாத கட்சி இங்க தலை தூக்கி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஏன் காங்கிரஸ்ல கூட ஒரு பிரிவு வந்து செகுலரிசம் பேசுறாங்க, ஒரு பிரிவு இந்துத்துவாவும் பேசுறாங்கல்ல, அதுவும் நடந்துட்டு இருக்கு காங்கிரஸ்லயும். இந்த ஹிந்துத்துவா பேசுகிற குற்றச்சாட்டுகள் வருகிறது அல்லவா, இது இன்னைக்கு நேற்று ஏற்பட்டதல்ல. ஜவஹர்லால் நேரு அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற போதே இந்த மதச்சார்பற்ற அரசியல் தான் இந்த நாட்டை வழிநடத்த வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்கின்ற போது காங்கிரஸ் கட்சிக்குள்ளே எதிர்ப்பு வந்தது. ஆனால் அவரை மிக தெளிவாக சொன்னார், இந்த மதச்சார்பற்ற அரசியலின் நம்பிக்கை கொண்டு அதை காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கையாக ஏற்றுக்கொண்டு அதனை வழிகாட்டுகின்ற லட்சியமாக வைத்துக் கொண்டவர்கள் வேண்டு, இதுதான் என்னுடைய நிலைப்பாடு, இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் என் கூட வரலாம், ஒருவேளை நீங்கள் என்னிடம் வர தயாராவில் என்று சொன்னால் நான் விலகிக்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஏன்னா அவர் வந்து இதெல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய சரித்திரத்தை பற்றியெல்லாம் தெரியும். நீங்க வந்து மதச்சார்பற்ற அரசு என்பதை பற்றி நம்முடைய கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளியில நாம் வந்து தொடர்ந்து 9 நாள் 10 நாள் அதை பற்றி விவாதித்துதான் நாம் வந்து அதை வந்து ஆர்டிகிள் 15 இதை பற்றி எல்லாம் நம்ம டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருடைய காலத்தில் இருந்து அவர் எழுதிய புத்தகங்கள் அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியினுடைய நோட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆகவே மதச்சார்பற்று இருப்பது என்பது ஒரு 80 விழுக்காடு மதம் பெரும்பான்மையாக இருக்கிற அந்த நாட்டிலே அதை வந்து ஒரு இந்துக்கள் அது இந்து நாடு என்று அறிவிப்பது என்பது வந்து மிக சாதாரணமான விஷயம். அது ஒருவேளை வந்து ஒரு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவசியம் கூட அன்னைக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தானோ அல்லது இந்த பக்கம் இருக்கிற பங்களாதேஷோ நமக்கு கீழே இருக்கிற இலங்கையோ அல்லது நமக்கு மேல இருக்கிற நேபாளோ மதம் சார்ந்த நாடுகள் என்று தங்களை அறிவித்துக் கொண்ட போது 130 கோடி மக்களிலும் அதில் 83 விழுக்காடு இந்துக்களையும் உடைய ஒரு நாடு வந்து மதச்சார்பற்ற நாடு என்கிற ஒரு முடிவை எடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய வாதத்திற்கு பிறகுதான் எடுக்கப்பட்ட முடிவு. அந்த முடிவினுடைய பயனைத்தான் நாம் இந்த அனுபவிக்கிறோம். அதனாலதான் இன்றைக்கு வந்து மற்ற நாடுகள் வந்து ஒரே மதம் இருக்கிற பாகிஸ்தான், ஒரே மதம் இருக்கிற பங்களாதேஷ், ஏறக்குறைய பௌத்தர்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற ஸ்ரீலங்கா, ஏறக்குறைய இந்துக்கள் முழுமையாக வாழ்கின்ற நேபாள், இந்த உலக நாடுகளிலே இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்த பல நாடுகள் தங்களை தியோக்ரட்டிக் ஸ்டேட், தங்களை மதம் சார்ந்த நாடுகள் என்று அறிவித்த போது இன்னைக்கு இந்தியா அந்த நிலைப்பாட்டை எடுத்து மதச்சார்பற்ற நாடு என்று அடையாளம் கண்டு கொண்டதின் காரணமாகத்தான் இன்னைக்கு உலகத்திலே வந்து வல்லரசாக முடியுமா? இன்னைக்கு இந்தியாவினுடைய மாணவர்களும் இளைஞர்களும் உலக நாடுகளுடைய தாழ்வாரங்களிலே பொருளாதார நாற்காலிகளிலே உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நேரு எடுத்து கொண்ட ஒரு நலன், ஒரு பன்முக கலாச்சாரத்தை, மதம் சாராத ஒரு அரசை, மதம் சார்ந்து அரசியல் செய்யாத ஒரு அரசியல் அவர்கள் ஏற்றுக்கொண்டதன் காரணமாகத்தான் இன்னைக்கு இந்தியாவில் சர்வதேசத்துல மதிப்பும் மரியாதையும் இருக்கு. ஆகவே இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து அந்த கொள்கைக்கு வந்து பெரிய நெருக்கடி வந்திருக்கிறது நான் ஒத்துக்கொள்ள, அதான் நான் முதல்ல சொன்னேன் அவங்களுக்கு. இன்னைக்கு வந்து மதச்சார்பற்று இருப்பது என்பது அது வந்து ஒரு தகுதியின்மை, அது வந்து ஒரு பெரிய டிஸ்குவாலிபிகேஷன். அரசியல்ல வந்து மதச்சார்பற்ற என்கிற வார்த்தையை பயன்படுத்தினால் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை போன்ற ஒரு நிலைப்பாடு, ஒரு தோற்றம் இருப்பதுதான்
இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி எதிர்கொள்ள வேண்டிய சவால். சோ பாஜக எடுக்கிற மதவாதம் காங்கிரசினுடைய மதவாதம் வேற வேறையா, அது ஒண்ணே கிடையாதா ரெண்டுமே? பாஜகவினுடைய மதவாதம் என்பது அந்த கட்சியினுடைய கொள்கை, அந்த கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாடு. அந்த கட்சிக்கு வந்து இன்னைக்கு வந்து அவைகள் தான் வந்து இன்னைக்கு வந்து அவைகளை அரசியல் ரீதியாக மக்கள் மத்தியில் வாக்கு வாங்கக்கூடிய ஒரே கருவியாக பயன்படுத்துகின்றவர்கள் மதம் சார் நம்பிக்கைகளை மக்கள் மத்தியில வளர்த்தெடுப்பது. இன்னைக்கு நம்முடைய பாஜகவினுடைய தமிழ்நாடு தலைவர் முருகன் என்ன சொல்றாரு, வீடு வீடா கந்த சஷ்டி கவசம் கொடுக்க போறோம், வீடு வீடா வேல் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்க குரல்கள் எப்படி என்று சொன்னால், அங்க இருக்கிற சிலருக்கு இந்த மதவாத அரசியலை எதிர்கொள்ளுகின்ற போது எதற்காக மதச்சார்பற்ற அரசியல் என்று பேச வேண்டும் என்று சிலர் சொல்லுகிறார்கள் என்பது வேறு. அது கட்சியினுடைய நிலைப்பாடாகவோ லட்சியமாகவோ ஆகாது. ஒரு கட்டத்திலே அப்படி சொல்லுகின்றவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய மதச்சார்பற்ற அரசியலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேதான் போக வேண்டியது இருக்குமே ஒழிய காங்கிரஸ் கட்சி அந்த மதச்சார்பற்ற அரசியலை விட்டுவிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்தால் அது காங்கிரஸாகவே இருக்க முடியாது. ஆகவே இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். நீங்க காங்கிரஸ் பேசுகிற மதவாதம், பாஜக பேசுகிற மதவாதம்னு கேள்வியை வந்து நீங்க திருப்ப, நாங்கள் மதவாதம் பேசக்கூடாது, பேச முடியாது, பேசினால் காங்கிரஸ் அல்ல. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு 7-8 மாதங்களில் தமிழ்நாட்டில் ஒரு தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வலுவாக இருக்குமா சார் கடைசி வரையில? ஏன்னா முதல்வர் வேட்பாளர் திரு ஸ்டாலின் சொல்லிட்டாரு உங்களுடைய தலைவர் திரு கே எஸ் அழகிரி அவர்கள், அதை நோக்கிய பயணிக்க போகிறீர்களா இல்லேனும் வேற ஏதேனும் ஒரு மாற்றங்கள், வேற ஏதேனும் ஒரு புதிய ஒரு மூன்றாவது அணியோ இல்ல வேற ஏதேனும் ஒரு நபர் வந்தால் காங்கிரஸின் நிலைப்பாடு மாறுமா? அதாவது இந்த அலையன்ஸ் காங்கிரசிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிற கூட்டணி வந்து ட்ரைட் டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்ட், அது வந்து சோதிக்கப்பட்டு சரிபார்க்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட கூட்டணி. இந்த கூட்டணி வந்து இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற மற்ற எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இது வந்து ஒரு மாடல் கூட்டணி. தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து இந்த மோடியினுடைய அலை அல்லது பாஜகவுடைய வீச்சு இந்தியாவிலே எல்லா மாநிலத்திலும் வெற்றி அடைந்தாலும் கூட தமிழ்நாட்டில் ஏன் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால், இந்த கூட்டணி இங்கே வலுவாக தகுந்த புரிந்து கொள்ளுதலோடு மிகப்பெரிய இணைப்பு சங்கரிகளோடு ஸ்திரமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் பாஜகவினுடைய கூட்டணியோ பாஜகவினுடைய கைப்பாவையாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்த கூட்டணியோ இந்த கூட்டணியை வந்து வீழ்த்த முடியல. இன்னைக்கு வந்து மற்ற மாநிலங்களிலே ஏற்பட முடியாத ஒரு கூட்டணி வந்து இங்கே ஏற்பட்டிருக்கிறது. அதாவது சில மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா முழுவதும் இந்த மதவாத அரசியலை, மதசாரி அரசியலை, சமூக நீதிக்கான எதிரான அரசியலை, மாநில உரிமைகளுக்கு எதிரான அரசியலை முன்னெடுத்து அதனோடு சமர் செய்கிற இயக்கங்கள் வந்து மூன்றே இயக்கங்கள் தான். தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சி, மாநில கட்சிகளில் ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதற்கு பிறகு இடதுசாரி கட்சிகள். இந்த மூன்று கட்சிகள் தான் இன்னைக்கு வந்து கொள்கை சித்தாந்த ரீதியாக நாங்கள் சொன்ன பாராளுமன்ற ஜனநாயக மரபுகள், சமூக நீதி, மதச்சார்பற்ற அரசியல், மாநில உரிமைகள், இதற்காக போராடுகின்ற கட்சிகள் வந்து ஒரே அணியில இருக்கக்கூடிய அரசியல் வசதியும் அரசியல் ஏற்பாடும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. இது வந்து கேரளாவில் கொண்டு வர முடியல, ஏன்னா அங்கே அரசியல் ரீதியாக சாத்தியமல்ல. மேற்கு வங்க மாநிலத்தில் அதை கொண்டு வர முடியல, அங்கே அரசியல் ரீதியாக சாத்தியமல்ல. ஆனால் தமிழ்நாட்டிலே வந்து காங்கிரஸ் என்பது ஒரு தேசிய கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மக்கள் செல்வாக்குள்ள மாநில கட்சி, சித்தாந்த ரீதியாக இவர்களோடு உடன்பட்டு போகிற இடதுசாரி கட்சிகள், சிறுபான்மை இயக்கங்களுடைய தலைவர்கள், தலித் இயக்கங்களை சார்ந்த தலைவர்கள், இவர்களோடு ஒரே புள்ளியை நோக்கி பயணம் செய்கின்ற அரசியல் இயக்கங்கள், இவர்கள் வந்து ஒரு அரசியல் ரீதியான கூட்டணிக்கு வந்து எங்கே ஒன்றாக இருக்க முடிகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் மட்டும்தான். இதே சக்திகள் மற்ற மாநிலங்களில் இருக்கின்றன. இப்போ மாநில தலித் இயக்க கட்சிகள் வந்து யூபியில் கூட இருக்குது. அதை போல நீங்க வந்து இடதுசாரி கட்சிகள் மற்ற மாநிலங்களில் இருக்கிறது, சிறுபான்மை நலன் பேசுகின்ற கட்சிகள் மற்ற மாநிலங்களில் இருக்கிறது. ஆனால் அவர்கள் அங்கே இருக்கிற அரசியல் நிர்பந்தத்திலே ஒன்று சேர்ந்து ஒரே அணிக்குள்ள வர முடியல. ஆனால் அந்த ஏற்பாட்டை வந்து இங்கே வந்து செய்திருக்கிறது. அதற்கு பெரிய ஒரு வெற்றி தரக்கூடிய அந்த கூட்டணி அமைத்ததிலே பெரும் பங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலினுக்கு உண்டு. அந்த கூட்டணி கட்சியில இருக்கின்ற காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதை ஏற்றுக்கொண்டு வி ஆர் ஸ்பீக்கிங் இன் ஒன் வாய்ஸ். ஆகவே இது வலுவான கூட்டணி, நிச்சயமாக தேர்தலில் தொடரும், நிச்சயமாக வெற்றி பெறும். தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து கொண்டிருப்பதாக உங்களால் உணர முடியவில்லையா சார்? தினந்தோறும் தமிழ்நாட்டில் ஒரு தலைப்பு செய்தியாக பாஜக வந்துட்டு இருக்குல்ல. எங்க ஊர்ல திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆளை பார்த்து ஏமாறாதே ஊதுகாம ஆலையும். அது வந்து வீக்கம், பாஜகவுக்கு வந்திருப்பது வீக்கம், வளர்ச்சி அல்ல. நீங்க பல செய்திகள் வருகிறது என்ன பத்திரிகையில பாத்தீங்களா, யார் பாஜகவிலே சேருகிறார்கள்? இன்னைக்கு கூட ஒரு காலையில் பத்திரிகை செய்தி,
பாஜகவில் சேர்வதற்காக வந்திருக்கின்ற சில சமூக விரோதிகள் காவல்துறையினரை பார்த்த உடனே ஓடிவிட்டார்கள் என்று இன்னைக்கு செய்தி வந்திருக்கிறது. அங்கே புதிதாக சேர்ந்திருக்கின்ற பலரை பற்றிய தகவல்கள் தினசரி பத்திரிகைகளிலே வருகின்றன. ஆக இன்று பாஜகவுக்கு ஏற்பட்டுள்ளது வீக்கம் தானே ஒழிய வளர்ச்சி அல்ல. இந்த மண்ணில், அதாவது இந்த நான் சொன்னேன், இந்த சக்திகள் செழுமையாக வளர்ந்திருக்கிற மதச்சார்பற்ற சமூக நீதிக்கு ஆதரவான பாராளுமன்ற ஜனநாயக மரபுகளிலே நம்பிக்கை உள்ள குறிப்பாக மாநில உரிமைகளில் ஆழ்ந்த ஈடுபாடு உள்ள இந்த மண்ணில் இவைகளுக்கெல்லாம் எதிரான பாஜக வந்து வளர்வதற்கான வாய்ப்பே இல்லை. அது வேணும் ஒரு பொய் தோற்றத்தை வேண்டுமானால் அதிலும் தங்களுக்கு சார்பாக இருக்கிற ஊடகங்களை வைத்துக் கொண்டு இதை போல ஒரு பிம்பத்தை வேண்டுமானால் ஏற்பாடு செய்யலாம் முடிய ஒழிய உண்மையிலேயே அந்த விதை இந்த மண்ணில் வேர் பிடிக்காது. நான் கேட்கிறேன், நீங்க வந்து இன்னைக்கு வந்து மாநிலத்திற்கு சேர வேண்டிய வரி பாக்கிய கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களே, நியாயமாக கொடுக்க மாநிலத்திலிருந்து வரி விதிக்கக்கூடிய உரிமையை நீங்கள் பறித்து கொண்டு உங்களுக்கு வந்து குறைபாடு வந்தால் நாங்கள் அதை தருகிறோம், இது அரசியல் சாசன சட்ட ரீதியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உறுதிமொழி என்று சொல்லிவிட்டு பிறகு வந்து அதை கொடுக்க முடியாது, இது கடவுளின் செயல் என்று பேசினால் அதை கேட்க முடியுமா என்று பாஜகவில் இன்னைக்கு வந்து நீங்க மற்ற மாநிலங்கள்ல வந்து என்ன செய்யறாங்க, பாஜக பேசுகிற மாநிலங்களுக்கு வந்து ஆட்சி செய்யற மாநிலத்துல அவங்க இதை பற்றி இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவர்களுக்கு வேறு வழியில நிதி கொடுப்பாங்க மத்திய அரசு. ஆனால் பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து நாம் எவ்வளவு பெரிய வரி இழப்பை சந்தித்திருக்கிறோம், இன்னைக்கு நம்முடைய தமிழ் மொழிக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி, தமிழ் கலாச்சாரத்திற்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி, தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற வரி இழப்புகள், இவற்றையெல்லாம் கேட்க முடியாத ஒரு கூட்டணியை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அவர்களிடம்தான் மக்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லுகிற கருத்தை வந்து தேர்தல் நிரூபிக்கும். அது எவ்வளவு பெரிய தவறான கருத்து. தனித்து போட்டியிட்டால் 60 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் சொல்றாரு திரு எல்முருகன். அதே போல சட்டப்பேரவையில் எங்களுடைய உறுப்பினர்கள் நிச்சயம் இருப்பார்கள் சொல்றாங்க, எப்படி பாக்குறீங்க சார்? அத்தைக்கு மீசை முளைக்கட்டும், சித்தப்பான்னு கூப்பிடலாம் சார். திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா சார்? நான் அதை பற்றி கருத்து சொல்ல விரும்பல. எனக்கு சொன்னால் எனக்கு ரொம்ப வேண்டிய நெருங்கிய நண்பர். அவர் வந்து அரசியல் நிலைப்பாட்டை எடுத்த பிறகுதான் அவரை பற்றியும் அவருடைய நிலைப்பாட்டை பற்றியும் நாம் பாதிக்க முடியும். நிறைய தலைவர்கள் திரு ரஜினிகாந்த் வருகைக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காங்க, ரஜினிகாந்துடன் கூட அலைன்ஸ் வைக்க வாய்ப்பு இருக்கு காங்கிரஸ் அப்படின்னு ஒரு ஏஷியம் போயிட்டு இருக்கு சார். அதான் எங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பார்த்தாதான் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்து காங்கிரஸ் கட்சியில வந்து நாங்க என்ன செய்யலாம் அப்படிங்கறத தினசரி வாதிக்கிற எனக்கு கூட தெரியாத தகவல் மாதேஷுக்கு தெரியுதுங்கிறதான் பெரிய பெரிய ஆச்சரியம். மாதேஷ் வந்து நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியிலே அப்படிப்பட்ட சிந்தனை ஓட்டங்கள் இல்லை. எங்களுடைய கூட்டணி என்பது முடிவு செய்யப்பட்ட கூட்டணி, இறுதி செய்யப்பட்ட கூட்டணி. இந்த கூட்டணி இந்த வடிவத்தில் தான் தேர்தலை சந்திக்கும். காங்கிரஸ் கட்சியின் நிரந்தர தலைவர் சோனியா காந்தியா, ராகுல் காந்தியா அல்லது வேறேனும் வேறு யாரேனும் வர வாய்ப்பு இருக்கா? காங்கிரஸ் கட்சியை நிரந்தரமாக வழிகாட்டுகிறது கொள்கைகள் தான் வழிகாட்டுகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு நான் சொன்ன எங்களுடைய அடிப்படையான கொள்கைகள் வந்து பாராளுமன்ற ஜனநாயகம், மதச்சார்பற்ற அரசியல், சமூக நீதி, மாநிலங்கள் பற்றிய உரிமை, எல்லோரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி, இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை லட்சியங்கள். இந்த லட்சியங்களை யாரால் வலுவாக முன்னெடுத்து செல்ல முடியுமோ, இதை கொண்டு வருகின்ற போராட்டத்திற்கு யாரால் சக்தியுடன் தலைமையேற்க முடியுமோ, யார் தலைமையேற்றால் இந்த போராட்டம் வெற்றி பெற முடியுமோ என்று காங்கிரஸ் கட்சி தீர்மானிக்கிறது. எங்களுடைய தீர்மானத்தின்படி இந்த போராட்டம் என்பது சோனியா காந்தி தலைமையிலே ராகுல் காந்தியினுடைய வழிகாட்டுதலை நடந்தால்தான் இந்த போராட்டம் வெற்றி பெறும் என்று கோடிக்கணக்கான காங்கிரஸ் நண்பர்கள் உறுப்பினர்கள் நினைக்கிறோம். ஆகவே இந்த போராட்டம் அவர்கள் தலைமையிலே நடக்கும், அந்த தலைமை நிச்சயமாக வெற்றிக்கு எங்களை அழைத்துச் செல்லும். மிக நன்றி திரு பீட்டர் அல்போன்ஸ் சார். நிறைய கேள்விகள், மக்களுடைய கேள்விகளை நான் கேட்டிருக்கேன், அவங்ககிட்டே கொண்டு போய் கொடுக்குறேன். நீங்கள் சொல்லி இருக்கிற கேள்விகளையும் நாம் நிச்சயமா விவாதத்துக்குரிய தலைப்பா எடுத்துக்கிட்டு நிச்சயம் உங்களோட பேட்டி காண்போம் சார். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு பீட்டர் அல்போன்ஸ் சார். தேங்க்யூ.